கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். இந்த நல்ல நாளிலேயும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 30வது சங்கீதத்தில் முதல் வாக்கியத்தை நாம் ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என்று சங்கீதக்காரன் இவ்விதமாக பாடுகிறார். நாம் வாசிக்கப்பட்ட இந்த 30வது சங்கீதம் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின ஒரு சங்கீதமாக, குறிப்பாய் ஒரு இடத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தபடியினால் அந்த இடத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணும்படி பாடின பாட்டாகிய சங்கீதம் உண்டு. நாம் இந்த 30வது சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன கேட்குற தேவ ஜனமே, நாம் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது அநேக நிலைகளிலே அந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை சங்கீதக்காரன் அழுது கொண்டிருக்கும் பொழுது சில சங்கீதங்களை எழுதியிருப்பது உண்டு. இன்னொரு இடங்களிலே மாட்டிக்கொண்டு தேவன் அந்த இடத்தை விட்டு தன்னை தப்ப பண்ணும் பொழுது பாடின சங்கீதங்கள் இருக்கின்றன. இன்னும் தேவன் தன் வாழ்விலே தான் கடந்து வந்த பாதைகளை பாடுகிற பாடலாக சங்கீதங்கள் அமைகின்றன. அநேக இடங்களிலே சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னோடு கூட நான் நம்பினவர்கள் என்ன பண்ணாங்க, ஏளனமாய் பேசினார்கள். என் கூட உட்கார்ந்திருக்கிறவன், பந்தியிலே அமருகிறவன் எனக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தான் என்று ஆண்டவரை பாட்டினால இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் நான் உம்மை மறக்க மாட்டேன் என்று பாடியிருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனால் இந்த சங்கீதம் சற்று வித்தியாசமானது. அவர் பாடுகிறார், என்னை நீர் தூக்கி வைத்தமைக்காக நன்றி என்று சொல்லுகிறார். கர்த்தர் முதல் வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் உம்மை போற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை தூக்காவிடில் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டேன். கர்த்தர் கண்கள் என்னை காணாவிட்டால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழுவது அரிதான காரியமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் உலகத்தில் நிறைய பேர் வாழதான செய்கிறாங்க, ஆண்டவர் என்னை எப்படி வித்தியாசமானவர். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், நீங்கள் கடந்து வந்த இரவுகளை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் என்னை பிடிக்காவிடில் நான் இந்த இடத்துல மனிதனாக இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் 2வது வசனத்தில், என் தேவனாய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கி இருக்கிறீர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அவரை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நம்மை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் எழுதின நிருபம், யாவரும் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் எழுதின நிருபம் 2:18 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், அல்லேலூயா. நல்லா கவனிங்களை, கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் குணமாக்குகிற தேவன். சங்கீதக்காரன் அப்படித்தான் பாடுகிறார், முதலாவது என்னை கை தூக்கி விட்டார், அதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. இரண்டாவது நான் கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினார், அதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி என்று பாடுகிறார். வாசிக்கலாம், நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். போதுமானது, உம்முடைய தயவினாலே, அவர் என் மேல் வைத்த தயவு என்னை இம்மட்டும் நிற்க பண்ணுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார், பாட்டினால ஆண்டவரை மகிழ்விக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் என் மேல் வைத்த தயவு என்னை நிற்க பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அவர் என் மேல் வைத்த பார்வை, அவர் என் மேல் வைத்த இரக்கம், அவர் என் மேல் வைத்த மகா கிருபை
இன்னையும் மட்டுமாய் தயவாய் நிற்க பண்ணி கொண்டிருக்கிறது. என கேட்கிற தேவ ஜனமே, கை தூக்கி விட்டவர் அவர்தான், எனக்கு குணமாக்கினவர் அவர்தான், எனக்கு தயவு பாராட்டினவரும் அவர்தான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதான் கடைசியாக சொல்கிறாரு 11வது வசனத்தில், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? எந்த மனுஷனும் செய்யலை, என் புலம்பலை எந்த மனுஷனும் ஆனந்த களிப்பாய் மாற்றலை, என் வறுமையை எந்த மனுஷனாலும் என்னை திருப்தி செய்ய முடியலை, எந்த மனுஷனாலும் என்னை சந்தோஷப்படுத்த முடியலை. ஆனால் நான் தேடி போகாமல் என்னை தேடி வந்த கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றிருக்கிறார். எத்தனை ராமன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டி கொண்டார். அவருடைய சந்தோஷம், அவருடைய இரக்கம் அதனை காலை வேளையில் தேவத்தை தியானிக்கும் பொழுது நான் தூத்துக்குடி சபையில் சொன்னேன், தேவன் ராஜாவாக இருக்கிறதற்கு காரணம் அவர் ராஜ மேன்மையை எனக்கு வேண்டும் என்பதற்காக ராஜாவாக இல்லை, நான் ராஜ சமூகத்தின் அப்பங்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் ராஜாவாய் மாறியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியாய் இருக்கத்தான், நான் ராஜ சமூகத்திலே போய் சேரத்தான் அவர் ராஜாவாய். எபிரேயரிலிருந்து வாக்கியம் சொல்கிறது போல, அவர் பிரதான ஆசாரியராய் எனக்காக தன் இரத்தத்தை கொண்டு, தான் சிந்தின இரத்தத்தை கொண்டு பிரதான ஆசாரியராய் மகாபரிசுத்த பலிபீடத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எத்திரவராமின்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அன்றைக்கு பலி இருந்தது, எப்படி பலி தெரியுமா? தான் பாவத்திற்கும் தன்னை சார்ந்தவருடைய பாவத்திற்கும் ஆட்டுக்குட்டி பலியானது. ஆனால் இன்றைக்கோ தன் பாவத்திற்கு அல்ல, உங்கள் ஒவ்வொருடைய பாவத்திற்கும் தன் இரத்தத்தை கொடுத்த பரமத்தகப்பன் பலிபீடத்தின் அண்டையில் இருக்கிறார். எத்திரவராமின்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறனா மனமகிழ்ச்சியோடு கூட, மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்தோடு கூட. அதான் சங்கீதக்காரன் கடைசியாக எழுதுகிறான், தேவனாய கர்த்தாவே உம்மை இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறான் சங்கீதம் 34:1, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில இருக்கும், என் வாயிலே இருக்கும் என்று பாடுகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நம் நாவிலே கர்த்தரை துதிக்கிற துதி எப்படி துதிக்க வேண்டும்? கை தூக்கி எடுத்தமைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மேல் தயவு பாராட்டினதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசியாக என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினமைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீது இப்படிதான் பாடுகிறார், என் புலம்பலை ஆனந்த களைப்பாய் மாற்றினார், என் அழுகையை மகிழ்ச்சியாய் மாற்றினார், என்னுடைய அநேக இரவுகளை தேவன் பகலாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தமைக்காய் அவரை நாம் பாட வேண்டும். சிங்கதக்காரன் பாடுகிறார், இக்கட்டு நாளில் எனக்கு உதவி செய்தவர், அவர் சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய வல்லவர். நான் கேட்கிறதே வசனமே, கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர் என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்வோம், அவரை போற்றுவோம், அவரை துதிப்போம், அவர் நாமத்தை தயவினால், அவர் என்மேல் வைத்த தயவினால் அவரை பாடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, இந்த நாளிலேயும் கை தூக்கி விட்டமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை குணமாக்கினமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தயவு பாராட்டினபடி காயுமக்கு ஸ்தோத்திரம், கடைசியாய் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவை காயுமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து உங்க கிருப உங்க பிரசன்னமாகுதல் எங்களோடு உடனிருந்து நடத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து சிறு பிள்ளைகளுடைய வசன பகுதி, சின்ன பிள்ளைங்க வந்து படித்த வசனங்கள் முன்னாடி வந்து சொல்லுங்கள் பாருங்கள்.